வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஆன பிரச்சனை வந்து டெல்லி வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் போது வந்து வெங்கைய நாயுடு அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது ரவீந்திரநாத் அவர்கள் கூட போனார் ரவீந்திரநாத் அவருக்கு மினிஸ்டர் பதவி கிடைக்காததுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்லாம் அரசியல் பொருளாக சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த விரோதம் மேலாக போகும்போது கூட இன்னும் வந்து ரவீந்திரநாத் அவர்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை மத்திய அரசு தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறதை நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று சென்னையில் வந்து ஜவுளி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஒரு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் தர்பர் அவர்கள் கலந்து கொண்டார் எம்பி அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய வாதப்பொருளாக அதிமுகவில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது இவ்வளவு தூரம் நம்ம வந்து அதிமுக உறுப்பினராக இவங்களெல்லாம் அங்கீகரிக்க கூடாதுன்னு சொன்னதற்கு பிறகும் மத்திய ஜவுளி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நடத்தின கூட்டத்தில் எப்படி தர்மர் அவர்கள் கலந்துக்கிட்டார் ஏற்கனவே வந்து ரவீந்திரநாத் அவர்களுக்கும் ஜவுளித்துறை அமைப்பு துறை அமைச்சருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு இதற்கு முன்பு டெல்லியில் வந்து அந்த ஹேண்ட்லூம் சம்பந்தமான நிகழ்ச்சி நடக்கும்போது அதில் ரவீந்திரநாத் கலந்துக்கிட்டார் அது வந்து இருவருக்கும் இடையேயான நட்பு இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து வெவ்வித விதமான நட்பு நிறைய பேருக்குள்ளே இருக்கும் ஏற்கனவே ரவீந்திரநாத் அவர்கள் வந்து ஒரே ஒரு அமைச்சராக அங்கே போகும்போது எல்லாருடைய அறிமுகம் நல்லா கிடச்சா ஒரு பெரிய லாபியை உருவாக்கி வச்சுருக்காரு அதன் அடிப்படையில் சில பேர் விவகாரத்தில் அவர் இன்னும் கொஞ்சம் சில பேர் அப்பாயின்மெண்ட் கிடைக்காமையே போக முடியுது இது இங்கே இருக்கக்கூடிய சி வி சண்முகத்துக்கோ சந்திரசேகருக்கோ இல்லாத ஒரு வாய்ப்பாக இருக்கார் நம்ம தம்பித்துறை அவர்கள் கொஞ்சம் அப்படி அமைதியாக இருக்கார் இதனால தான் இந்த சமூகம் நடைபெற்றது அப்படின்னு அதிமுகவில் ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜவுளித்துறை அமைச்சர் இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்ற குழு தலைவர் இப்போ நாடாளுமன்றம் ஓபன் பண்ணாங்கள்ல அதனுடைய தலைவர் இவங்க எல்லாத்துக்கிட்டே நம்ம பெரும்பாலும் நம்ம லெட்டர்லாம் எழுதி ஓபிஎஸ்ஸோ அவர்களுடைய பையன் அவர் தர்மர்லாம் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதிமுக உறுப்பினர் அப்படிங்கிற பேரில் அவர்களுக்கு கடைமொழியை தொடர்ந்து மத்திய அரசு கொடுத்துட்ருக்காங்க குறிப்பாக பிஜேபி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணிக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் விதமாக அங்கே லாபி பண்ணி தம்பிதுரை சில வேலை பண்ணார் இப்போ தம்பிதுரை ஆஃப் ஆகிட்டதுனால இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது தர்மரை எப்படி அதுக்கு கூப்பிடலாம் இங்கே வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் சி வி சண்முகம் இருக்கார் சந்திரசேகர் இவங்க தம்பிதுரை இருக்கார் இவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தம்பி தர்மர் மட்டும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு இது ராமநாதபுரத்துலேயோ இல்லை உசிலம்பட்டியில நடந்தாலும் பரவாயில்ல சென்னையில் நடந்த நிகழ்ச்சிக்கு இவருக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது யார் இன்ஃப்ளூன்ஸில் அவர் போனாங்க என்ன ஒன்று இது பெருசாக பொதுமக்கள் பார்வைக்கு வரலை ஆனாலும் அதிமுக வட்டாரத்தில் தொடர்ந்து மத்திய அரசுடைய நிகழ்ச்சிகளில் எப்படி அந்தந்த தொகுதியில் இருக்க நிகழ்ச்சினா இப்போ வந்து தேனிலேயோ திண்டுக்கல்லையோ அந்த ஏரியாவில் நடந்ததுன்னா இப்போ தேனியில் நடந்த ரவீந்திரநாத் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே துறை சம்பந்தமான கருத்து கலந்தாய்வு கூட்டத்தில் ரவீந்திரநாத் போய்ட்டு வெளியில் வந்து சொன்னபோது ஏற்கனவே இது சம்பந்தமாக ரயில்வே அமைச்சரை நான் பார்த்துருக்கேன் இப்போ தேனி இதுக்கு கொஞ்சம் ரயில் உடணும் அதை சம்மந்தமாக நான் பேசியிருக்கேன் இன்றைக்கி அந்த கூட்டம் நடந்து நான் வந்திருக்கேன்னு சொன்னார் இது வந்து அப்போவே எல்லோரும் சொன்னாங்க ரயில்வே அமைச்சரை ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது இப்போ ரயில்வே அமைச்சர்கிட்ட தொடர்ந்து தொடர்பில் இருக்காங்கிறத அவர் சொல்லாமல் சொல்கிறாருன்னு எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுது அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெ மினிஸ்டர் ஒருத்தரை மாற்றினாங்க அந்த அமைச்சர் போய் அதாவது சட்டத்துறை அமைச்சர் போய் புது சட்ட அமைச்சர் வந்தவர் கூட ரவீந்திரநாத் அவர்களுக்கு வேண்டியப்பட்டவன் அப்போலேயே அரசியல் பொருஷில் அவர் பேச்சிருந்தது இருந்தது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு சி வி சண்முகம் சந்திரசேகரெலாம் இருக்கும்போது சென்னையில் நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு அதிமுக எம்பி தர்மர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அங்கே அதிமுகவில் இருக்க முக்கியமான தலைவர்கள் நிர்வாகிகள் பெரிய அதிர்ச்சி எப்படி இந்த லாபியை அவர் கட்டமைக்கிறார் ஏற்கனவே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஓபிஎஸ் ஈபிஎஸ் ரெண்டு பேரும் தான் செயல்படணும் சசிகலா உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லி கொண்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே சென்னையில் நடக்குதுங்கும்போது சென்னையில் நடந்தால் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கு தெரியாமல் இது நடக்காது இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அப்போ இசைவு தெரிவித்து தர்மர் கடந்துக்கிட்டாரா இது வழக்கமான நடைமுறையாக எப்படி இருக்க முடியும் இப்போ நிறைய பட்ட நம்ம சொல்லும் போதே இது எம்பி தர்மர் கலந்துக்கிட்டது அவரும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் அப்படிங்கும்போது ராஜ்யசபா உறுப்பினருங்க அவர் வந்து எந்த கமிட்டியில் உறுப்பினராக இருக்கார் ஒன்று அப்படியே கமிட்டியில் உறுப்பினராக இருந்தாலும் அவரை எப்படி கூப்பிடலாம் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் பிரச்சனை என்ன ஒரு திமுக நிகழ்ச்சிக்கு அதிமுக எம்எல்ஏ போகும்போது எங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்னு வெளியில் வந்த சம்பவம்லாம் நடக்குது அப்படிங்கும்போது அலையாக இருந்து போனால் என்ன விதமான மரியாதை கிடைக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தர்மர் அவர்கள் எப்படி போனார் அதற்கு யார் லாவி பண்ணது இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து யாரும் போவாததுக்கு என்ன காரணம் இவர்களுக்கு ஏன் அழைப்பு இல்லை ஒருத்தருக்கு அழைப்பு விடுத்து ஒருத்தருக்கு அழைப்படாதக்கு என்ன காரணம் முக்கியமாக ரவீந்திரநாத் அவர்கள் போக முடியலங்கிறதுக்காக தருமர் அனுப்பினாரா தருமருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ ஓபிஎஸ்க்கு பின்புலமாக பிஜேபி இருக்குது அப்படிங்கிறத உர்ஜிதப்படுத்துற மாதிரி அதுவும் குறிப்பாக எடப்பாடி அண்ணியை சீன்ற மாதிரி இந்த தகவல்லாம் பண்ணுறது வந்து இன்னைக்கு ஓபி எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ஒரு பெரிய செட்பேக் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்னைக்கு ரயில் நடந்து இவ் பெரிய பிரச்சனை ஆகும்போது ரயில் விபத்துக்கு காரணம் மத்திய அரசு மத்திய அரசு அமைச்சர் ராஜினாமா பண்ணும் மத்திய அரசு என்ன சமாதானம் சொன்னாலும் விட்டு கூடாது இதற்கு அது கூட சொல்ல வேணாம் இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்ல அப்படின்னு நினை சொல்லியிருக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஒரு வரி கூட பேசலை மல்யுத்த வீரர்கள் பிரச்சனையில் பேசுகிறதே இல்லை அப்படிங்கும் போது பெண்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேச மாட்டுறாரு அப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க கள்ளச்சாராயம் மரணங்கும்போது போது வேகமாக பிடிச்சிங்க சென்ட்ரலில் வந்து இவ்வளோ பேர் விபத்தில் செத்து போயிட்டாங்க குறைஞ்சபட்சம் இதற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டுங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியாவில் முடியல ஆனால் உங்களுக்கு உங்கள் அவங்க நீங்கள் கேட்குறத அவங்க பண்ணாமல் தருமருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கு வீரமாக ஏன் பேச மாட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுதில்லை இப்போ ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் எங்களுக்கு எங்களுக்கு பண்ண வேண்டியதை முறையாக பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்க இது மத்திய அரசுடைய ஜவுளித்துறையும் திறன் மேம்பாட்டுத்துறையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை கூப்பிட்றாங்க போதே உங்களுக்கு புரியும் ஓபிஎஸையும் அவர்கள் கழட்டி விடுவதற்கு இல்லை ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக அவங்க சொல்கிறது எப்படி அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு தர்ம சங்கடம்னா எல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஆனால் வெளியில் சொல்ல முடியல இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க நீங்கள் என்ன விதமான சமாதானம் சொன்னாலும் ஒரு விஷயந்தான் இப்போ என்ன சொல்கிறாங்க யாருங்க கலந்துக்கிட்ட அதிமுக உறுப்பினர் தர்மர் கலந்துக்கிட்டார் அப்படி தானே பேச்சு வரும் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம்தான் ராஜ்யசபா உறுப்பினரை நீங்கள் திரும்ப பெற முடியாது ஆனாலும் அவரை கட்டம் கட்ட முடியும் அதில் எதுலையும் கூப்பிடாதீங்க சொல்லிட்டா கூப்பிடாம இருக்க போகிறாங்க இதில் என்ன புரோட்டக்கால் நிறைய புரோட்டக்கால்லாம் நாங்கள் புரோட்டக்கால் இங்கே எந்த மாதிரியாக செயல்படுதுங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பிரைம் மினிஸ்டர் வரும்போது முதலமைச்சர் வரவே இருக்கணுங்கிறது புரோட்டக்கால் ஜெயலலிதா அதை தாண்டி போய் கொடநாட்டில் இல்லை இப்போ பிரைம் மினிஸ்டர் வரும்போது சந்திரசேகர் ரெண்டு டைம் வந்தாங்க ரெண்டு டைம் புறக்கணித்தார் அதனால் இந்த நேரத்தில் புறக்கணிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் உங்களுக்கு பிடிக்காம இருந்தால் புறக்கணிக்கலாம் ஆனாலும் பிஜேபி ஓபிஎஸ்ஐ கைவிடுதல் இதெல்லாம் ஒரு காரணம் ஓபிஎஸ் தரப்பு சொல்லிட்டு இருக்குது அவங்க சொல்கிறத முழுமையாகவும் நம்ம நம்பாமல் இருக்கவில்லை ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு இது ஒரு பெரிய ஒரு தலைவலியா இருக்கிறது நிச்சயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்